உலகளாவிய நாடகக்கலை ரசிகர் பெருமக்களுக்கு வணக்கம். ஒரு காலகட்டத்தில் டான்சராக மிக பிரபலமாக இருந்த அம்மையார் கேஆர்பி ஜீவா அம்மா அவர்களை சந்திக்க வந்திருக்கிறோம். வணக்கம்மா. வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கோம், ரொம்ப மகிழ்ச்சி. பழைய ஒரு முன்னணி டான்சர், சிரிப்பு நடிகை, பார்த்ததெல்லாம் ரொம்ப சந்தோஷம். அது நாங்கள் காலையிலேயே வர்றதா சொல்லி கொஞ்சம் அங்கங்கே போய் இன்னும் ஒரு சில இடங்கள் எடுத்ததுனாலும் காலதாமதம் உங்களை காக்க வச்சதுக்கு மன்னிக்கணும். இவ்வளோ நேரம் கழிச்சு நீங்கள் என்னை இவ்வளோ பெருமையாக அந்த பார்க்க வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். சந்தோஷமாக, ரொம்ப சந்தோஷம். உங்களுடைய அந்த கலைப்பயணம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மக்களுக்கெல்லாம் சொல்லணும், மக்களோட பகிர்ந்துக்கிறணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய ஆசை. அந்த அனுபவங்கள் அன்னைக்கு எப்படி இருக்குது, இன்றைக்கி எப்படி இருக்குது, அதெல்லாம் கொஞ்சம் மேலே ஓட்டமாக அப்படியே பேசுவோம். சரி. நீங்கள் எப்போ அந்த கலைக்குள்ளே வந்தீங்க, எத்தனை வயசில் வந்தீங்க, எப்படி அந்த ஆசை வந்துச்சு, யார் மூலமாக இந்த கலைக்குள்ளே நுழைஞ்சிங்க, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். சரி. அப்பா வந்து அச்சம்பத்து கருப்பையாப்புல நாடக வாத்தியார். சரி. அம்மா வந்து ஹார்மோனிஸ்ட்டு. ஹார்மோனிஸ்ட்டு. ஆமாம். அவங்க அவ்வளோவா பிரபலமாக இல்லை, அவ்வளோவா நாடகம்லாம் அம்மாவுக்குலாம் ஓடாது வைக்காது, ரொம்ப கஷ்டப்பட்டோம். கஷ்டப்பட்டோம். ஆமாம். அதுக்கப்புறம் எனக்கு ஒரு 3-4 வயசில் தான் பேபி நடராஜ மாமா தான் அவங்க மூலியமாக தான், இவர் புருஷோத்தமன் ஒருத்தர் இருந்தார், அவர் சம்சாரம் தான் கொண்டு போய், ரொம்ப கஷ்டப்படுறாங்க சாப்பாடு கூட அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கொண்டு இந்த பாட்டு கிட்ட சொல்லி கொடுங்க அப்படின்னு சொல்லி கொண்டு விட்டாங்க. 4 வயசில் என்ன தெரியும், வாய் வராது, ஒன்றும் வராது, ஒன்றும் தெரியாது. 4 வயசா? 4 வயசில் ஐயோ, குழந்தைங்களாம் தானே பாடம் சொல்லி கொடுங்க, ரொம்ப கஷ்டம். சாப்பாடுக்கு அடுத்த வீட்டில் வடிச்சு வெஞ்சி வாங்கி வச்சு தான் சாப்பிடுவோம் அம்மாவும் நானும். வீட்டு பாடம் கூட கொடுக்குறதுக்குலாம் வச்சது கிடையாது. அப்படி ஒரு கஷ்டத்தில் இருந்தோம். 4 வயசில் கொண்டு போய் ஏதாவது சொல்லி கொடுங்க, குழந்தை பாடம் கடை சொல்லி சொல்லி கொடுத்தாங்க. வரல, படிப்பு இல்லைல்ல, சுத்தமாக பள்ளிக்கூடத்துக்கே ஒண்டலை. அப்புறம் செந்த மாதிரி சொன்னீங்கன்னா எனக்கு ஒன்றுமே புரியல, ஒன்றுமே புரியுற வயசு இல்லை. அப்புறம் விட்டுட்டாங்க. புரியுற வயசு இல்லை, இல்லை பாடமும் இல்லை. பள்ளிக்கூடத்தில் ஒரு நாள் கூட பள்ளிக்கூடத்தில் உட்காரவே இல்லை. அப்படி ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தோம். கஷ்டப்படுறப்ப இந்த ஆனந்த வள்ளியமான ஒருத்தவங்க இருந்தாங்க, இந்த வனஜா, ஆனந்த வள்ளி, லீலா, மீனாலாம் இருக்காங்க, அவங்க அக்கா மூத்தவங்க, எல்லாத்துக்கும் மூத்தவங்க. சரி சரி. அவங்க தான் வீட்டில் வச்சு சோறு கண்டு கொடுத்துட்டு அவங்க பிள்ளைகளோட என்னையும் வளர்த்துக்கிட்டே வந்தாங்க. ஒரு 4-5 வயசில் அப்போ தான் முதல் புலந்தரனுக்கு கொண்டு அந்த அக்கா கூட்டிக்கொண்டு போய் எட்டனா கையில் கொடுத்தாங்க. அதுதான் எங்கள் சாப்பாட்டுக்கு. யாரோட நாடகம்? யார்? பவளக்குட்டி நாடகம். அது வந்து பவளக்குட்டி நாடகம். யா இவர்? எம்எம் மாரியப்பா அப்பா நாடகம். எம்எம் மாரியப்பா நாடகம். கங்காம்மா ஸ்ரீபாட்டு. எந்த ஊரில் அது? அதெல்லாம் ஞாபகம் இல்லை. 4-5 வயசில் என்ன தெரியும். ஆமாம். அப்போ கொண்டு இப்போ கங்காம்மா எல்லாருமே எம்எம் மாரியப்பா அவங்க தொட்டு போட்டு வச்சு இப்போ சும்மா பவுடர் போட்டு இல்லை ஒன்றும் சொல்ல வேண்டாம், அது வேண்டாம் அது வேண்டாம்னு சொல்ல மட்டும் சொன்னாங்க. அந்த ஞாபகம் இருக்கு. ஆமாம். சொல்லிவிட்டு அன்றைக்கி தான் முதல் 50,000 சம்பளத்தில் வந்தான். அப்புறம் 6-7 வயசு வரைக்கும் இப்படி தான் இந்த குழந்தைங்களையும் போட்டுக்கிட்டு சின்ன சின்ன வேஷங்களும் செஞ்சுக்கிட்டு வந்தான். 8 வயசாக இருக்கும்போது ஆனந்த வெள்ளிக்கா வா கருது பக்கம் போ, அங்கே தான் நாடகம் பூரா கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போனாங்க. அப்போ சின்ன பிள்ளைல அப்போ தான் முதல் முன்னே பாவாடை சட்டையை போட்டு விட்டு டான்ஸ் ஆட விடுறாங்க. அப்போ அந்த 8 வயசுலேயும் இந்த பாட்டுலாம் வெளியில் கேட்குற பாட்டெல்லாம் கொஞ்சம் ஞாபகத்துக்கு வரும். நம்ம அப்படியே ஒரு நாள் பார்த்தோன்னா அந்த பாட்டை அப்படியே பாடிடுவேன், போய் பாட்டு பாடி ஆடிருப்பேன். 11 வயசு வரைக்கும் ரொம்ப சிரமப்பட்டோம். 12 வயசில் ஏஜ் அட்டன் பண்ணேன். ஆமாம். 12 வயசில் முதல்ல இந்திராக்கா, இந்திராவோட அம்மா அம்பியாக்கா, கேஆர் அம்பியாக்கா, அவங்க ஊரில் குளிப்பட்டியில் நாடகம். அப்போ தான் ஃபஸ்ட்டு வயசுக்கு வந்து 3 மாதத்தில் அவங்க ஊருக்கு முதல் நாடகத்துக்கு போகிறோம். அன்றைக்கி தான் டான்ஸே அரங்கேற்றோம் எனக்கு குளிப்பட்டியில், இந்திரா ஊரில். ஆமாம். நாடகம் போய் அன்றைக்கி முதல் முதல் நாடகம் போது அவங்க சித்தப்பா தான் சின்னுங்கிறவ தான் மிருதங்கம், அம்பியாக்கா குழந்தனார். அப்போ நான் டான்ஸ் ஆடிக்கிட்டு போது அன்பளிப்பு கொடுத்தாங்க. அன்பளிப்பு கொடுத்தோன்னே 1 ரூபா தான் அப்போ அன்பளிப்பு கொடுத்தாங்க. கொடுத்த உடனே மிருதங்க காட்ட கொண்டு வச்சுப்பட்டு எனக்கு என்னன்னு தெரியல சொல்லிட்டு மேலத்தை மேலத்தட்டு மாமான்னு பாட்டு பாடி ஆடினேன். ஆடினோடனே நாடகம் முடிச்சிடலாம் எல்லாம் சொல்லிட்டு சொல்லி கொடுத்தா சொல்லிட்டு வந்துட்டோம். வந்தோடனே அப்போ என்ன பண்ணிட்டாங்க அம்பியாக்கா, அப்போ அம்பியாக்கா மச்சா மண்டாட்டி கேடிஎஸ் சுந்தரின்னு நாடக கம்பெனி குழு, கேடிஎஸ் சுந்தரி நாடக மன்றம்னு இருந்தது. அவங்க அந்த அம்மா வந்து இறந்து போயிட்டாங்க. இறந்து போனோடனே அவர் கல்யாணம் பண்ணாமே இருந்தார். கேடிஎஸ் கம்பெனிக்கு அவங்கள விட்டு ஆள் கிடையாது. அவங்க போனோடனே கம்பெனி கலையிற மாதிரி ஆயிடுச்சு, யாரை போட்டாலும் சரி வரலேன்னு. அப்போ அம்பியாக்கா சொன்னாங்க, எங்கள் வீட்டுக்காரர் கல்யாணம் ஆகி 2 தடவை தீர்த்து விட்டார். அப்போ அவருக்கு 40 வயசு இருக்கும், எனக்கு 12 வயசு, 40 வயசு. அப்போ ரொம்ப கஷ்டம், சாப்பாடுக்கு ரொம்ப கஷ்டமாக, எங்களுக்கு சொந்த பந்தம் யாருமே கிடையாது, அம்மாவும் நானும் மட்டும்தான் இருக்கோம், யாருமே கிடையாதுன்ட்டு
அந்த அக்கா என்ன பண்ணி கொடுத்து நம்ம ஒரு ஐடியா பண்ணுவோமா அப்படின்னு சொல்லி எல்லாரும் சேர்த்து கூடி பேசி எனக்கு அவரை கொண்டு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. இந்த அவளோட சித்தப்பாவுக்கு அவள் அப்பா கூட பிறந்த கடைசி விருதான். ஆமாம், சின்ன சின்ன கல்யாணம் பண்ணி வச்சது அவர் தான் கல்யாணம், அம்பியாக்கா தான் கல்யாணம் பண்ணி வச்சது எனக்கு. இந்திராவுக்கு அம்மா தான், அப்போ சின்ன சின்ன பிள்ளைங்க, இந்திராவும் சுமதி எல்லாம் சின்ன சின்ன பிள்ளைங்க, குமார் எல்லாம் சின்ன சின்ன பிள்ளைங்க தான், அவங்க தான் கல்யாணம் பண்ணி வச்சாங்க. நாடகத்துக்கு வேணும்னா ஜீவாவை கல்யாணம் பண்ணி வச்சுக்கோ, குடும்பத்துக்கு வேணும்னா வேற பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா நான் அப்போ ஆள் நல்லா இருந்தோடனே அப்போ கேடிஎஸ்ஸக்கா இருந்தப்போ எவ்வளோ நாடகம் ஒடிச்சு அதை விட டாப்பில் கவுண்டருக்கு பூரா பயங்கரமாக ஜீவா இல்லைன்னா நாடகம் இல்லை, தேதி கேட்குற ஜீவா கேட்டு தயாரி வைப்பாங்க, அவ்வளோ ஃபேமஸாக வந்துட்டான். வந்து நல்லா வந்தான், நல்லா வந்து குழந்தை இல்லைன்ற ஒரு காரணத்தை வச்சு அவர் வேறு கல்யாணம் பண்ணிட்டாங்க. கல்யாணம் பண்ணி அவங்க அப்படியே செட்டில் ஆகிட்டாங்க. நான் பார்த்தேன் நம்மளை ரொம்ப தண்ணியை போட்டு ரொம்ப அலப்புறம் பண்ண ஆரம்பிச்சிட்டார், கொடுமைப்படுத்த ஆரம்பிச்சிட்டார். இதை மனசில் வச்சுக்கிட்டு அதோட போ உங்கள் வாழ்க்கையும் தெரியும், நீங்களும் தெரிஞ்சுட்டு மதுரைக்கு அம்மாவை கூட்டிகிட்டு வந்துட்டேன். வந்து மதுரையில் வந்து இப்போ ஏதோ எல்லாத்தையும் வச்சு எல்லாம் இவங்க அப்பா இந்த இவர் வல்லாங்க நடராஜ மாமா இவங்க எல்லோரும் சேர்ந்து, வரதராஜ மாமா எல்லோரும் சேர்ந்து நாடகம் கொடுத்து ஒரு டான்ஸர்னு வெளியே காட்டி வச்சது இவங்க அப்பா தான். கரூரில் நான் ஃபேமஸாக இருந்தேன், மதுரைக்கு வந்து முத முத எனக்கு தொட்டு போட்டு வச்சு அரங்கேற்றப்படி ஆக்குனது இவங்க அப்பா தான். மாமா ஏனாதி மாமா தான், ஏனாதி மாமாவும் ஏனாதி ராமலிங்க மாமாவும் பல்லாங்க நடராஜ மாமாவும் தான் என்னை மதையில் அறிமுகப்படுத்தி வச்சவங்க. ஓஹோன்னு வந்துட்டேன், இந்த குறையில்லாமல் நல்லா நாடானே, போகிற ஊரில் போகிற நல்ல பேர் வாங்கினேன். எல்லா ஏஜென்ட்களுக்கும் என்னை பிடிக்கும், எல்லா நடி இது வரைக்கும் எந்த நடிகையும் சண்டை போட்டதும்ல, யார்ட்டி சம்பள பிரச்சனை வச்சோம்னா இவங்களும் நடிப்பேன் அவங்களும் நடிப்பேன்னு சொன்னதும் கிடையாது. இது வரைக்கும் என் காலம் ஓடி போயிடுச்சு, 65 வயசாயிருச்சு, 57 பிறந்தவன். ஆமாம், அதனால் இது வரைக்கும் எங்கள் காலங்கள் ஓடிக்கிட்டு இருக்குது. அம்மாவுக்கு 90 வயசாயிருச்சு, வேறு யாரும் பாதுகாப்பு வயசு என்ன 90 ஆயிடுச்சு, அம்மாவுக்கு 90 வயசு. அதனால் எந்த பேர் கே பி ஜெயலட்சுமி, அப்பா பேர் கருப்பையாப்பிள, அம்மா பேர் ஜெயலட்சுமி, நாடகவாதியார் அச்சம்பத்து கருப்பையாப்பிள்ளன்னா வரதராஜ அம்மா தங்கவேல் பிள்ளை அப்பாவுக்கெல்லாம் தெரியும். அம்மா வந்து ஹார்மோனியம் மட்டும்தான் வாசித்தாங்க? ஆமாம், பெட்டி மட்டும்தான் வச்சாங்க. ஏன்னா அப்பா அப்பா என்ன மாதிரி தான் அதையும் 12 வயசுல ஒன்று கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க. அவர் வேற ஒன்றும் வழி தெரியாமல் அம்மாவுக்கு பெட்டி ஒன்றுல சொல்லி சொல்லி அவன் நாடகவாதியாரில் சொல்லி சொல்லி கொடுத்தா. அவ்வளோ ஃபேமஸ் கிடையாது அம்மா, நாடகத்துக்குலாம் யாரும் போட மாட்டாங்க, ஏன்னா அவ்வளோ நல்லா இல்லை, நல்லா இருக்க மாட்டாங்க, வாசிக்க மாட்டாங்க, பாடுவாங்க ஓரளவுக்கு பாடுவாங்க, அதனால இல்லாத குறைக்கு கூட்டிகிட்டு போவாங்க, அவ்வளோதான். அப்போ கரூரில் வந்து அம்பியாக்கா கம்பெனியில் வந்து பெட்டி வாசிச்சாங்க. ஆமாம், அம்பியாக்கா கம்பெனியில் அவங்க பெட்டி வாசிக்கிட்டு இருந்தாங்க. அதோட மதுரைக்கு வந்தோம், மதுரையில் வந்து செட்டில் ஆகிட்டோம். வந்து எல்லா நடிகர்களோடையும் நாடானு, தங்கப்பானு, மாரியப்பாப்பா, முத்துச்சாமி அம்மா, இது வரதராஜ மாமா, கணக்கு எல்லோரும் சேர்ந்து என்னைய ஏதோ என்னையே ஒரு மனுஷமாச்சு நாடகம் கொடுத்து என்னை ஒரு செட் பண்ணாங்க. என்ன வந்த பொருளாதாரத்தை இறச்சிட்டேன், எதுவும் 10 காசு நமக்குன்னு வச்சுக்கல, எனக்கு மக்கள் தான் வேணும்னுச்சு. அதே மாதிரி சங்கத்தில் கமிட்டி மெம்பராக நின்னேன், நம்ம கட்டப்பம் நாடகக்காரங்க கூட சேர்ந்து நம்ம நாடக குழுவில் முக்கியமானவங்கள நிப்பாட்டணும், அவங்க தான் நிப்பாட்டினாங்க என்னைய. கரம்பெண்ணே இது தங்கவேல் இது கந்தசாமி சின்னசாமி இவங்கெல்லாம் சேர்ந்து இந்த அழகு எல்லோரும் சேர்ந்து நம்ம குரூப்பில் ஜீவாவை நிப்பாட்டுவோம் அப்படின்னு சொல்லி நிப்பாட்டினாங்க. 3 தடவையுமே வின்னாயிரம் ஓட்டில் ஃபஸ்ட்டில் தான் வந்தேன். 3 வாட்டி 3 தடவையும் நான் தான் ஃபஸ்ட்டு ஓட்டு எனக்கு தான். ஆமாம், இத்தனைக்கும் ஓட்டு கேட்கவும் மாட்டேன், நீங்கள் பார்த்து என்ன செய்கிறீங்களோ உங்கள் பிள்ளையை ஜெயிக்க வைங்கன்னு விட்டுருங்க அப்படின்னு ஜெயிச்சோம் தான். இது வரைக்கும் மக்கள் செல்வாக்கெலாம் இருக்கேன், பணங்காசு இல்லைன்னா மக்கள் செல்வாக்க நம்ம நாடகக்காரவங்க செல்வாக்கு எனக்கு யாருமே என்னை பகச்சிக்கலாம், யாருமே என்னை வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க. இது வரைக்கும் எந்த கெட்டது வாங்காமல் இருக்கேன். அதனால தான் எல்லார் மனசுலையும் நிலச்சிருக்கிறதுனால தான் ஆட்டோமேட்டிக்காக அவங்களே எடுத்து வச்சுக்கிறாங்க. இப்போ நாடக பென்ஷன் வந்துக்கிட்டு இருக்கு, சரி எனக்கு 3000 ரூபா வருது, அம்மா எனக்கு 4000 ரூபா வருது, அம்மாவுக்கு 3000 ரூபா வருது, அதை வச்சு அதை வச்சு ஜீவனம் படிக்கிட்டு இருக்கேன். இப்போ முதன் முதல்ல அப்போ கரூர் சங்கத்தில் இருந்தீங்களா? கரூர் சங்கம், ஆமாம் கரூர் சங்கத்தில் இருந்தேன். கரூர் சங்கத்துலனா இருந்த உடனே நான் வந்து சேர்ந்து ஒரு 2 மாதத்துலேயும் மதுரைக்கு வந்துட்டேன். அப்படி அங்கேருந்து எடுத்துட்டாங்க, சங்கத்துலேருந்து எடுத்துட்டாங்க, அப்புறம் மதுரை சங்கத்தில் வந்து சேர்ந்தேன். எந்த பக்கம்லாம் உங்களுக்கு அதிகமான வாய்ஸ் இருக்கும்? இங்கே எந்த ஏரியா? எந்த இங்கே மதுரையிலையா? மதுரையில் வந்து புதுக்கோட்டை, காரக்குடி, திண்டுக்கல், கமுதி, வேப்பங்குளம்லாம் பயங்கரமான நமக்கு வரப்பெரிய. போனால் 10 நாள் 20 நாள் அங்கே தங்கியிருந்தால் நாடாடுவோம், 20 நாள் 25 நாள் அங்கே இருந்தால் நாடாடுவோம். எல்லா பக்கம் நல்ல வரவேற்பு, நல்ல நாடகம், நல்ல நிறைய எல்லா நாடகம் ஆடும். கரூரில் மாதிரியே இங்கேயும் இல்லை, கரூரில் வந்து வள்ளி திருமணம், பாவலக்கொடி இதெல்லாம் ஓடாது, இந்த அர்ச்சந்திரெல்லாம் பார்க்க முடியாது. அங்கே எல்லா நாடகம் பழகிக்கலாம், கோவலன், தூக்கு தூக்கி பா, இது மதுரை வீரே, அபீர அபிமன்யு, இதெல்லாம் நாடலாம். ஏன்னா நாடகம் ஆரம்பிக்கிற வரைக்கும் நாடகம் என்னதுன்னே சொல்ல மாட்டாங்க,
பஃபன் என்ட்ரன்ஸ் ஆனவுடனே நான் நாடகம்னே சொல்லுவாங்க. அப்போ எத்தனை நாடகத்தில் நீங்கள் ஆடுறதுக்கு தயாராக இல்லைங்க? அப்போ எல்லா நாடகம் ஆடுவேன் கரூரில், ஐம்பது நாடகம் ஆடுவேன், ஒரு நாடகம் கூட பாக்கியே இல்லை. அது அதனால தான் கரூருக்கே போனது, எல்லா நாடகமும் கற்றுக்கலாம். அவ்வளோ நாடகம் எனக்கு வந்து யாருக்கிட்ட படிச்சிங்க? இல்லை இல்லை, நானாக பார்த்து நானாக பழகிக்கிட்டே தான். யாருமே எனக்கு இது வரைக்கும் நாடகத்துலேயும் வாத்தியார் இல்லை, பள்ளிக்கூடத்துலையும் வாத்தியார் இல்லை. எதை பார்த்து? நாடகத்தை பார்த்து. நாடகத்துக்கு போகும்போது எல்லா நாடகத்துக்கும் போய் கூட போயிடுவேன், கூட போய் முன்னாடி போய் உட்காந்துருவேன், பார்த்து எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருந்து என்னை தைரியமாக போடுங்க நான் நடிக்கிறேன்ட்டு. இப்படித்தான் நான் வந்ததே தவிர எனக்கு இது வரைக்கும் பிள்ளையார் சொல்லி போட்டு யாரே பாடம் எழுதி கொடுத்ததே இல்லை, எழுதி கொடுத்தேன்னு யாரும் சொல்லவும் முடியாது. பரவாயில்ல, ரொம்ப தைரியம். தைரியம் மனதைரியம் தான். ஒரு நாலு நாடகம் போய் பார்ப்பேன். மதுரை நாடகத்தில் செல்லி செய்வேன் செய்வேன் பார்த்துட்டேன் அப்படின்னு போய் செய்வேன். கோவல நாடகத்தில் முன்கணை செய்வேன் செய்வேன் பார்த்துட்டேன் அப்படின்னு உடனே அப்படியே செய்வேன். அது ஒன்று தான், அதில் தான் நான் பழைய விழுந்தனால எனக்கு நாடக வாத்தியார்னு யாருமே கிடையாது. பரவாயில்லையே, இன்றைக்கி எழுதி வாங்கிட்டு கூட படிக்கிறதுக்கு ரொம்ப சிரமப்பட்டு. ஆமாம், ஏன்னா ஒன்றாம் கிளாஸ் கூட படிக்கல, ஒரு நாள் கூட ஆசை கூட பள்ளிக்கூடத்தில் போய் உட்காரல. வாசிக்கலாம் முடியாது. இல்லை, இப்போ இங்கிலீஷ் முதல்க்கு படிப்பேன், அது எனக்கு தெய்வம் கொடுத்த அருள் தான் அது.